கோபோத்தீபக பாபேபி எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதான் தண்டதரம்னு சொல்லுவாள். வழக்கம் யாராவது பாபம் பண்ணுறாலும் அந்த பாபங்களை தண்டிக்கிறான். ஏன் தண்டிக்கிறான்னு கேட்டான், தண்டித்தா அந்த பாபம் போயிடுது, பாபம் போயிட்டால் நல்லவனாக ஆயிடுறான், அதுக்காக தண்டிக்கிறான். அதனால் அவள் கிட்டக்க வந்தாள்னா பெருமாட்ட வரணும்னு வராவ, வந்தால் இவனுக்கு கோபம் பொங்கிட்டு வருது. கோப உத்தீபிக பாபேபி, இவன் பண்ண பாபங்கள், அவனை பார்த்த உடனே அவன் பண்ண பாபங்கள்லாம் எம்பெருமானுக்கு சங்கல்பத்தில் நனவில் வருது. நிலம் வந்தோடனே மகாபாபி இப்படி பண்ணிவிட்டியே, உனக்கு இவ்வளோ தண்டனைகள்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு மனசில் நினைக்கிறான். நினச்சி அவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள பாதுகாதீவன் என்ன பண்ணுறா, கிருபா பா கோபாதிகா, எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு இயற்கையாகவே இருக்க முடியாத குணம் என்ன, கருணை. தெரிஞ்சுதான், அதனால் இந்த இயற்கையான நிசருக்கு சுபாவமாக இருக்க முடியாத அந்த கருணை இருக்கேன். அந்த கருணையானது இந்த மகாபாபியான இவன் இடத்துலையும் கனிந்து வரும்படியாக பண்ணி விடுறா. இந்த பாதுகா தேவி, ஐயோ பாவம், இவன் என்ன பண்ணுவான், குழந்த ஏதோ கஷ்டம் தெரியாமல் பண்ணி கொடுத்து இப்போ பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சிக்கிட்டு சுவாமி சுருள் வந்து காதில் விழறது. அப்படி விழைச்சு என்ன பண்ணுவான், அவனை காப்பாற்றாமல் விட முடியுமா பிள்ளைய நம்ம குழந்தைய அப்படின்னு பாதுகை சொல்லி அப்பேற்ற மகாபாபியின் இடத்துலையும் கூட கிருபையை ஏற்பட முடியாத, கிருபை சுரக்க முடியாத பண்ணி விடுறான் இந்த பாதுகா தேவி. இன்னும் பேர்பட்டவள் இவள் அப்படின்னாக்க ஊத பாதோதகா, ஊத அப்படின்னா தூய்மையை கொடுக்குற, பூன்னாக்க பவித்திரம் சுஞ்சி அதுதான் கொடுக்கறது. தூய்மையை கொடுக்கறது எது, கங்காஜலம் பாதோதகம். எம்பெருமானுடைய திருவிலேருந்து உண்டவள் தான் கங்கை, அதனால் பாதோதகம்னா கங்கைக்கு பேர். எல்லோருடைய பாவத்தையும் போக்கக்கூடியது கங்காஜலம். அந்த பேருடைய கங்கையோடு கூடினவன் ஆறு திருவிழிய கங்கையோடு கூடினவன் அண்ணா மகாவிஷ்ணம். அந்த மகாவிஷ்ணனுடைய பாதோத்தீபிகா அவனுடைய திருவடி இருக்கு, அவனுடைய திருவடியை பல பலன்னு இருக்க முடியாத எப்போதும் பண்ணியிருந்திருக்காள் இந்த பாதுகா தேவி. ஏன்னா இவள் ரொம்ப அழகானவள், நவரத்னங்கள் இழைக்கப்பட்டவளான அப்படின்னாலே இந்த பாதுகா தேவியால் என்ன பண்ணுறா, தன்னுடைய பிரகாசத்தினால போன ஸ்லோகத்தில் சொன்னபடி பிரகாசத்தினால திருவடியானது பல பலம் நல்லா பிரகாசிக்க முடியாத பண்ணுறாள். அப்போ ஏற்பட்ட பாதுகா தேவி இருக்காளே பாதுகா காபி, காபின்னா அனுரசினியான அர்த்தம். பார்த்து என்னுடைய பெருமையை நான் இத்தகையர் இவள் அப்படின்னு நம்மால் சொல்லி மாளாது. அப்படி பெருமையோடு கூடியவள் பாதுகா தேவி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். இந்த ஸ்லோகத்தில் கா த பா அப்படின்னு மூணு எழுத்து தான் இருக்குது. மூணு எழுத்துக்குள்ள கொண்டு இந்த 24 எழுத்துள்ள ஸ்லோகத்தை அழகாக தரிச்சிருக்கார் சுவாமி. அதனால் இது ஒரு அழகான விசித்திரமான பந்தம் அப்படி சித்திர பந்தத்தில் சேர்ந்தது என்கிறார். ஸ்லோகம் 35. ஸ்லோகம் 35. ஸ்லோகத்தை பதம் பிரித்து பார்ப்போம். அப்படின்னு இதுக்கு பதவிபாகம். இதனுடைய அர்த்தத்தை இனிமேல் நம்ம கவனிப்போம். அதன்னா இருந்திருக்கிற, பரவி இருக்கிற, அதத்தா சஞ்சாரத்தை உடையவளாக இருக்கான். பாதுகா தேவி என்ன பண்ணுறா, இருந்த இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கங்கே இருக்க முடியாத சத்துருக்களை மாய்ப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் பாதுகா தேவி எங்கே நான் அழைச்சென்று எல்லாருக்கும் சஞ்சாரம் பண்ணுறான். அப்போ எப்போ சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுவாவம் உடையவளாக இருந்துருக்கா பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கா,
அஜிதத்தாத்து கிதா அஜித தத்து தத்துன்னு சொன்னாக்க பரபிரம்மத்துக்கு தத்துன்னு பேர் தெரிஞ்சதா கீதையிலையும் கூட ஓம் தத்து நிர்தேசக பிரம்மணா திரிவித ஸ்மிருதான்னு இருக்கு ஓம் தத்து சத்து என்று சொல்லக்கூடிய சொற்களெல்லாம் எம்பெருமான சொல்றது அப்படின்னு சொல்றது இதுலேயும் சரஸ்நாமத்திலையும் பதமுத்தமும் தத்துவன்னு எம்பெருமானுக்கு பேராக வருகிறது. அதனால் இப்போ தத்துவன்னு சொன்னாக்க எம்பெருமான் அந்த எம்பெருமானுடையும் அச்சி அப்படின்னா அதிக்கிரமிக்கிறவளாக இருக்கா அந்த பாதுகாதேவி. எம்பெருமானை அதிக்கிரமிக்கிறான்னா மீறி இருக்கான்னு அர்த்தம். எப்படி மீறி இருக்காவ அப்படின்னு கேட்டோம்னாக்க தண்டிக்க வேண்டியவர்களை பாபிகளை பெருமாள் தண்டிக்கிற காலத்தில் அது எப்படியாவது பெருமாட்டை கெஞ்சி கூத்தாடி சொல்லி அவனை தண்டிக்காமல் இருக்கும்படியாக பண்ணிவிடாலும் இல்லையோ. அதனால் பகவான் நினைச்ச காரியத்தையும் நினைக்காதபடி அவனை மீறி தான் தன் காரியத்தை சாதிக்கிறாய் இவள். அப்போ ஏற்பட்டவளாக இருக்கா இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஈதா ஈத ஈதா அதாவது நமக்கு வரக்கூடியதான ஈதி பாதைகள் இருக்கேன். சிலரை கஷ்டங்கள் எத்தனையோ ஒரு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு வர முடியாத கஷ்டங்கள் இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறா அதி துது அப்படின்னா மிக அதெல்லாம் ஒன்று கூட நமக்கு நெருங்காதபடி அவருடைய அனுகிரகம் வந்துனாக்க நமக்கு வரக்கூடியதான ஈதி பாதைகள் கஷ்டங்கள் எல்லாமே அகன்று போக முடியாக பண்ணுகின்றாள். அப்போ ஏற்பட்டவள் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்போ ஏற்பட்டவள் அப்படின்னா தத் தத் தத்தா ததி ததா. இன்னும் எப்போ ஏற்பட்டவள் அப்படின்னா தத் தத் அப்படின்னா அந்தந்த வஸ்துக்களுடைய தத்தான்னா அதனுடைய சிறப்பு தன்மைகள் அந்த சிறப்பு தன்மைகள் நிரம்பியதாக விடுருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா உலகத்தில் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு ஒரு சுபாவம் உண்டு. கரும்புன்னா இனிக்கும் இல்லையா, புளின்னா புளிக்கும். அதே மாதிரி மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தனோட தன்மை இருக்கும். அவரவர்கள் அந்தந்த வஸ்துக்கள் ஒன்றோட ஒன்று மீறாமல் அந்தந்த தன்மையோடு கூடி இருக்கும்படியாக நடத்தி வச்சுருக்கா பாதுகா தேவி. அப்போ தான் லோகத்தில் கரெக்டும் இல்லாமல் காரியம் நடக்கும். ஆக பறவைகள் அது தன்மையோடு இருக்கும், மாடுகள் அது தன்மையோடு இருக்கும், மனுஷன் அதனுடைய தன்மையோடு அது விளங்கும். அதே மாதிரி மற்ற வஸ்துக்களும் அந்தந்த தன்மையோடு இருக்கும்படியாக இவள் பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவள் அப்படி பட்டிருந்துருக்கான். அதனால் அதாவது அந்தந்த தன்மையோடு விளங்க முடியாத உலகத்தில் பண்ணி வைக்கிறார் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் அதனால் எப்போதும் மீன வாத்தியத்தோடு கூட்டியிருக்கார். அதாவது உள்ளுக்குள்ளே பெருமாள் ரங்கநாதன் அழைச்சி அழைச்சின்னு போகச்சே இப்போ மீன வாசிப்பான். அதனால் வீண வாத்தியத்தோடு கூடியிருக்கேன். அவள் வீணினால் அவளை பாடுகிறார்கள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்கே இதாத இத தாத்துதாத ஈன்னா மன்மதனுக்கு பேரும் ஈதாத்தனா மன்மதனுடைய தகப்பன். மன்முடைய தகப்பன் ஆறு எம்பெருமான் தெரிஞ்சா அந்த எம்பெருமானாலே தெரிவிக்கப்பட்டவளாக இருக்க இந்த பாதுகா தேவி. ஆக சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்லக்கூடியதான மன்மதன் இருக்கானே அந்த மன்மதனுக்கு தகப்பனாக எம்பெருமானாலே பாதுகாதேவி எப்பொழுதும் தரிக்கப்படல. அன்போடு பிரீத்தோடு கூட எப்பொழுதும் பாதுகாதேவியை தரிச்சுட்டு தான் பெருமாள் எங்கேயும் வர்றார். அதனால் அப்போ ஏற்பட்ட அந்த பாதுகாதேவியானவள் எப்படி இருக்கா நமக்கு அப்படின்னா தாததி தாதைவ ஆச்சரதி தாததி தகப்பனார் போல இருக்காளாம் நம்மக்கிட்ட அவள். தகப்பனார் போல் எப்படி இருக்கனா பெருமாள் எப்படி இருக்காளோ அதே மாதிரி இவரும் தகப்பனார் மாலே இருக்கார். ராமாவதாரத்தில் பார்ப்போம். ராமாவதாரத்தில் உற்சவேழு சர்வேஷு இதேவ பரிதுஷ்டிங்கிறார் வால்மீகி. அவராக தெரியாது உற்சவமாக இருந்தாலும் கூட தகப்பனார் தன்னாத்துல ஒரு உற்சவம் இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவனும் அதே மாதிரி நாட்டில் யார் இடத்துல எந்த காலத்தில் கல்யாணங்களோ இதெல்லாம் காசியோ உற்சவங்களோ நடந்தாக்க அதை பார்த்து தகப்பன் சந்தோஷப்படுவது போல இவன் சந்தோஷப்படுவான். அதே மாதிரி ரசனேஷ மனுஷானாம் ரிஷம் பகுதி விக்ஷிதா அதாவது கஷ்டப்பட்டவளாக்க அவள் எப்படி கஷ்டப்படுவாளோ அது மாதிரி இவனும் கஷ்டப்படுவான். அதனால் தகப்பனார் போல பாதுகா தேவியானவள் நமக்கு இருக்கார். அதனால் தகப்பனார் போல அவர்கள் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மேலும் ரிஷமத்தில் தாங்கிற ஒரு எழுத்து இருக்கேன் ஒரு விழுத்து வச்சுட்டு இந்த விசித்திரமான பந்தத்தை சுவாமி அமைச்சிருக்கார். ஆக ஏகாட்சர பந்தம்னு பேர் இருக்கு. இப்படி அழகான பந்தத்தை அனுப்பிச்சு பாதுகாதனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி.
ஸ்லோகம் 936 ஸ்லோகத்துக்கு பதம் பிரிப்போம். பாதிக்கேன்னு மேல வந்திருக்கு பெருமாளை எல்லா இடத்துக்கும் அடைவிக்கிறது அழைச்சுன்னு போறது. அதனால பாதிக்கு யாயான்னு பேர் வச்சார். அதனால யாயா பாதிக்கானது எப்படி இருக்கு? ஆய ஆயன்னா அகாரத்தினால் விஷ்ணு அர்த்தம், ஆயன்னா விஷ்ணு வெயில் அர்த்தம். ஆயன்னாக்க பகவானுக்காக இருக்கிறது. பாதுகா தேவியானவள் யாருக்காக இருக்கா? பெருமானுக்கு மகாவிஷ்ணு சஞ்சாரத்திற்காகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னா. மறுபடியும் யா இந்த பாதிக்கானது எப்படி இருக்கு அப்படின்ட்டா ஆயாய அப்படின்னார். ஆயம்னா என்ன? வரி, வருமானம், வருமானத்திற்காக. அதாவது வரி வசூலித்தா வருமானம் வருது. எப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த பாதுகா தேவியானவள் நந்தி கிராமத்தில் பட்டாபிஷேகம் கொண்டு பாதுகா பட்டாபிஷேகம் ஆகிச்சோ ஆச்சோ இல்லையோ, அப்போது சக்கரவர்த்தினியாக இருந்து கொண்டு நாட்டுடைய வசூல் வசூல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எல்லா காரியங்களையும் அவள் தான் செய்தாள். ஆகினால ஆயாய வரி வசூலிப்பதற்காக பட்டாபிஷேகம் கொண்டு நந்தி கிராமத்தில் இருந்தவள் அப்பேற்ற பாதுகை இந்த பாதுகா தேவியானவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னா அயாய, இந்த பாதி எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க அயாய அப்படின்னார். அயகன்னா அயகா சுபவஹான்னு நிகழ்ந்துள்ள அயகானா சுபத்துக்கு சேவத்துக்கு பேர். அதனால் இந்த பாதுகாதி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க அயாய சுபத்திற்காக, அதாவது பக்தர்களுடைய பக்தர்களுக்கெல்லாம் தன்னை வந்து ஆறு அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுபத்தை சேவத்தை பண்ணணும் என்பதற்காக இருக்கிறவள் இந்த பிராட்டியம் பாதுகா தேவியானவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க மறுபடியும் அயாய, இந்த பாதியானது அயன்னா எங்கதோங்கிறதாவது பேரில் அயன் வந்த நகை ஞானத்தை சொல்லும். அதனால் அயாயன்னா ஞானத்திற்காக உள்ளதோ, அதாவது இந்த பாதுகா தேவியை யார் ஆசிரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தத்துவ ஞானம் ஏற்படும், நல்ல வித்திய அபிவிருத்தி ஏற்படும். அதனால் வித்யா அபிவிருத்தியையும் தத்துவ ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த பாதுகா தேவி அப்படின்னு தெரியறது. மறுபடியும் யா இந்த பாதுகானது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க அயாய அப்படின்னார். அயாய அப்படிங்கிறதுனால ஈனாக்க ஈ காந்தவனு ஒரு தாகு தெரிஞ்சா காந்தின்னா கம்மு காந்தவ் ஆசைன்னு அர்த்தம். அதனால் அயாயன்னாக்க ஆசையும் பொருட்டு விருப்பம் உண்டாவதற்காக, ஆசை உண்டாவதற்காக அர்த்தம். போ எதில் ஆசை உண்டாக்க முடியாது பண்ணுறாவ அப்படின்னாக்க யார் பாதுகா தேவியை சேமிச்சியா ஒட்டி இருந்துருக்காலும் அவளுக்கெல்லாம் சத்விஷயங்களில் தான் ஆசை உண்டாகும். கெட்ட விஷயத்தில் அவளுக்கெல்லாம் ஆசை உண்டாகாது. அதனால் பாதுகா தேவி நம்ம சேவிக்கிற வாழ்க்கை எல்லாருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாவாம் சத்விஷயங்களையே ஆசை உண்டாக முடியாத பண்ணுகிறாள். இன்னும் அப்பேற்பட்டவள் இந்த பாதுகா தேவி அப்படின்னு கேட்டவானாக்க மறுபடியும் ஒரு ஐயா ஐயாண்ணா 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 நிரசனம் போக்குறது. என்ன போக்குறது? யாரை போக்குறாவ அப்படின்னா சத்ருகளை போக்குறாள். பாதுகா தேவியை நான் ஆசிரிச்சிருந்தானுக்கு நம்முடைய சத்துருக்களெல்லாம் போக்குறாள். ஆக நம்முடைய சத்துருக்களை போக்கி நம்ம காப்பாற்றக்கூடியவள் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா அயாயா அயாயான்னா ஆனா எம்பெருமான் அவனை யாயான்னா அடைஞ்சிருக்கா எம்பெருமான அடைஞ்சிருக்கிறாள். எப்பொழுதும் எப்படி இருக்கா அப்படின்ட்டா எம்பெருமானே அடைஞ்சிருக்காள் தேவியை. எம்பெருமானோட கூட பிரியவே மாட்டார் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் யாயாய யாயானா யாருன்னா சஞ்சாரத்துக்கு பேர். இதுதான் ஆயா தீஞ்சன்னா ஆக எச்சரியை வருகிறோம், எச்சரியனா போகிறான்னு அர்த்தம். யாங்கிறதுக்கு கவனம்னு அர்த்தம் உண்டு. அதனால் யாயா ஏன்னு கேட்டாக்க
பகவானுடைய சஞ்சாரத்திற்காக இந்த பாதுகா தேவி ஆக பெருமாளை அங்கெங்கே சஞ்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறா, திரும்பி அழைத்து கொண்டு விடுறா கோவிலுக்கு. இந்த முறையில் பகவத் சஞ்சாரத்திற்காக ஏற்பட்டவள் இந்த பாதுகாதியானவள். இன்னும் இந்த பாதுகாதி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஆயாய அப்படின்னார். எம்பெருமானானும் நம்மிடம் வருவதற்காக கடைசி காலத்தில் யார் பெருமாளை சேவிக்கிறவா, கடைசி காலத்தில் ரம்பநாதனுடைய அந்திம ஸ்மிருதி அப்படி நினைவு ஏற்பட்டு மோட்ச காலத்தில் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாளும் இல்லையா, அப்படி ஆசைப்படுறவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகா தேவியானவள் அந்த எம்பெருமானை அந்தந்த அவளுடைய அவளுக்கு எதிர்க்கு அழைச்சிட்டு போய் சேவை சாதிக்க முடியாது பண்ணி வைக்கிறான். அதுக்கு முத்திக்கு மோட்சத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கைலாம் அப்போ ஏற்பட்டவள், உபாசனம் பண்ண வாழ்க்கைலாம் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறான் பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் ஆய ஆயன்னாக்க என்ன சர்வலோக சஞ்சாரம்னா கவனம், சர்வலோக சஞ்சாரம் எப்படியான முக்தர்கள் நினச்சா எந்த லோகத்தில் போனாலும் சஞ்சாரம் பண்ணலாம் அவளுக்கு எத்தி உண்டு. அதே மாதிரி இந்த பாதுகா தேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுக்கானாக்க, எம்பெருமானும் சர்வலோகத்துக்கும் எல்லா லோகத்துக்கும் எங்கெங்கே ஓடணும்னு பெருமாள் ஆசைப்படுறாரோ அந்த லோகத்துக்கெல்லாம் அழைச்சிருந்து போகிறான். அப்போ ஏற்பட்டவள் நமக்கெல்லாம் அண்மையை கொடுத்துருக்கூடிய இந்த பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னார். கிருதபரிச்சரணாவணி பகை நிகம முகை சரணாவணி கதா. ஸ்லோகம் 937. ரகுபதி சரணாவணி ததா விரஜித சஞ்சரணாவணி பசே கிருதபரிச்சரணாவணி பகை நிகம முகை சரணாவணி கதா. ததா ததான அப்பொழுது, எப்பொழுது அப்படின்னு கேட்டால் எப்பொழுது தேகதத்தை வந்து பிரார்த்தித்து விஸ்வாமுத்திரர் ராமனை எப்போ காட்டுக்கு அழைச்சின்னு போனாரோ அப்போ என்ன ஆச்சிருந்து பாதி இப்போ ராமன் என்ன பண்ணார் இப்போ அப்படின்னா, விரஜித சஞ்சரணாவணி பசே வணிபதம் காட்டு மார்க்கும் காட்டு வழி, காட்டு வழியில் தானே சித்தாசிரமத்துக்கு அழைச்சின்னு போனார் விஸ்வாமுத்திரர். அதனால் காட்டு மார்க்கத்தில் விரஜித சஞ்சரணா சஞ்சாரத்தை பண்ணிட்டு அகம் விஸ்வாமித்தரோட கூட காட்டு மார்க்கத்தில் சித்தாசிரமம் வரையிலும் நடந்து ராமன் அழைச்சிட்டு போயிருக்கு இந்த பாதுகா தேவி அப்பேற்பட்டவள் இவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரணாவணி கதா. ரணாவணி அப்படின்னாக்க போர்க்களம்னு பேர். போர்க்களத்தில் இருந்து அங்கேயும் நிறையா சஞ்சாரம் பண்ணியிருக்கு. எடுத்த போர்க்களம் அப்படின்னா தியாகத்தை சிமரட்சிக்கிட்டு மாரி ஜாதிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அப்போ வரும்போது வளரெல்லாம் ஓடி ஓடி நாலு பக்கம் கிட்டக்கு வராமல் துரத்தி அடித்தான் சரிதான். ஆக அந்த மாரி ஜாதி சம்ஹாரமாகிற போர்க்களத்தில் அந்த சவரோட சண்டைப்படுகிற போர்க்களத்தில் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பாதுகா தேவியாங்க. இன்னும் எப்பேற்பட்டவள், அப்பேற்பட்ட ரகுபதி சரணாவணி எம்பெருமான் ராமனுடைய இந்த பாதுகா தேவியானவள் வணிபகை நிகம முகை சரணாம். வணிபகா அப்படின்னாக்க விழுந்து கொண்டவர்கள், எனக்கு அதை வேணும் இதை வேணும் யார் ஜாதித்து கேட்குறாளோ அவள்லாம் காட்டில் போனால் பல பேர் நடக்கிற உணர்ந்து வரும் ராமனை பிரார்த்தித்து கேட்டு அவ்வளோ விஷயத்தை அடைஞ்சார். அதே மாதிரி நிகம முகைஷ நிகமன்னா வேத வாயர்கள், வேதத்தை வாயிலுடையவர்கள் அவர் மார்கள் ஏதாச்சினம் பண்ணவா, அந்த மார்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த ராமனுடைய திருவடியை எல்லாரும் அழித்து வச்சுட்டு எல்லாரும் பூஜை பண்ணால் திருவடியை அர்ச்சித்தான். ஆக பலனை யோசித்து வேண்டி விரும்பி வருகிறவர்களும் அதே மாதிரி அங்கே இருக்க முடியாத மகரிஷிகளும் பாதுகையை பூஜாரம் பண்ணி கொண்டாடினோம். அத்தகைய மார்களாலும் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய தன்மை உடையது இந்த ராம பாதுகை என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகமானது இது அழகான பந்தம் அப்படின்னா நாலு பாதத்துலேயும் சரணாவணி சரணாவணிங்கிற சொல்லானது வந்துருக்கு. அதனால் பாதத்தினுடைய பாகத்துக்கு ஆவருத்தி வந்திருக்கு, பாத பாக ஆவருத்தி என்ன பந்தம்னு பேர் இருக்கு. அழகான பேர் சித்திர பந்தத்தை சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகத்தில் அமைச்சாச்சு. தத்த கேளின் ஜகத்கல்பனாட்டிக்கா ரங்கிணா தாதிருஷே காதிபுத்ராத்வரே த்வாம்
வினா பாதுகா 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 பாதுகா. ஸ்லோகம் 938. தத்த கேளிம் ஜகத்கல்பனா நாட்டிகா ரங்கினா 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 தாதிருஷே காதிபுத்ராத்வரே த்வாம் வினா பாதுகா 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 பாதுகா. ஸ்லோகத்துக்கு பதம் பிரித்து காட்டுறேன். தத்தகேளின் ஜகத்கல்பனா நாட்டிகா ரங்கினா அரங்கினா ரங்கினா ரங்கினா தாதிருஷே காதிபுத்ராத்வரே துவாம் வினா அபாத் ஊ கா பாதுகா பாது கா பாதுகா என்று இந்த ஸ்லோகம் முன் ஸ்லோகத்தில் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணமான விஷயத்தை பற்றி பேசினதுனால அதையே மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தையும் சாதிக்கிறார். முதல்ல பாது அப்படின்னா பாதுன்னா பாதுகா தேவியே ரெண்டாம் அடியில் நாலாவது பாதத்தில் இருக்கு பாதுன்னு நீங்கள் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டால் ஜெகற்கல்பனா நாடிகா ரங்கினா அரங்கினா என்ன எம்பெருமான் சிவன் இருக்கான ரங்கநாதன் அவன் எப்பேற்பட்டவன் பெரிய நாடகக்காரன் தெரிஞ்சா ஸ்டேஜில் நாடகம் ஆடுறவன் எப்பேற்ற நாடகம் ஆடுறான் அவன் அப்படின்னு கேட்டான் தேவோன சுபமாதனோர் திசதோ நிர்வத்தையன் பூமிகாம் அப்படின்னு திசாவதார சோத்தில் சாதிக்கிறார். ஆக ரங்கத்தில் இருந்து என்ன நாடகம் பண்ணுற அப்படின்னா மத்தியபூர்ண வராகாதிகளான திசாவதாரம் எடுத்து நாடகம் ஆடுகின்றான். ஆக எதுக்கா அப்படி அப்படின்னு கேட்டாக்க ஜெகத்பல் கல்பனா நாட்டிகா ரங்கினான் ஜெகத்பலன்னா உலகத்தை சிட்டிக்கிறது உலகத்தை சிட்டிச்சா அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டிய பல அவதாரங்களை எடுக்க கொண்டிருக்கு. ஆகினால ஜெகத் சிட்டிக்கிறதுக்காக இந்த நாடகத்தில் நீ என்ன பண்ணுற அரங்கினா அப்படின்னு கேட்டால் நீ எப்பேற்பட்ட நாடகத்தை ஆடுகின்றவன் நல்ல நடிகன் நீ. ஆக இந்த ஸ்ரீரங்க ரங்கத்தில் நாடமாடக்கூடிய பெரிய ரங்கியாக நாடகம் நடனாக நீ இருக்கிறாய். எப்பேற்பட்டவன் நீ அப்படிங்கிட்டா அரங்கினான் உன்னை தவிர இன்னொருத்தம் இது மாதிரி நாடகம் ஆட முடியாது. திசாவதார நாடகம் ஆடணும்னு சொன்னால் நீ தான் நாடகம் ஆடுவேன் அப்படி திசாவதாரம் பண்ணி உலகத்தெல்லாம் சிரிச்சுப்பேன். ஆனால் உனக்கு மேலே இன்னொருத்தரும் இது மாதிரி நாடகம் ஆடக்கூடிய இல்லை இல்லை அதனால அரங்கினான் தனக்கு மேற்பட்ட நடிகன் இல்லாதவன் நீ அப்பேற்பட்ட ரங்கினான் இந்த ரங்கத்தில் இருக்க முடியான நாடகம் ஆடக்கூடிய ரங்கநாதனா இங்கினான் ரங்கநாதனாலே அப்போ அப்படி நாடமாடக்கூடிய ரங்கநாதனாலே தத்த கேளியும் அப்போ ரங்கநாதன் என்ன பண்ணுறான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறதான் ராஜநட போடுறான். திருத்தன் திருடியனால ராஜநட போடுற காலத்தில் உன்னையும் மாட்டின்ட்டு அவனால் ராஜநட போடுறானும் இல்லையா. அப்போ அழகாக அவன் நடக்கிற காலத்தில் உனக்கு அந்த அழகான நடையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது. அதனால் ரங்கினா ரங்கநாதனாலே தத்த கேளியும் தத்தன்னா கொடுக்கப்பட்ட கேளியும் உல்லாச நடையை உடையவன் உடையவள் நீ. அதனால் ரங்கநாதன் உல்லாச நடை போடுறான் நாடகம் ஆடச்ச அந்த உல்லாச நடையில் கூடவே இருந்துட்டு அந்த நடையை நீ அனுபவிக்கிறாய். இப்போ ஏற்பட்ட பாதுகா நீ இருக்கியே பாம்பினா கா பாதுகா ஊ பாதுகா உன்னை விட்டு எந்த பாதுகை தான் இப்போ இந்த காரியத்தை செய்ய முடியும். இப்போ இந்த காரியம் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணமாகிற ஒரு காரியம் இருக்கேன் அந்த காரியத்தை வேறு ஒரு பாதையும் செய்ய முடியாது. நீ தான் அதை செய்ய கொடுத்த ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்டு ரொம்ப கடினமான அறக்கரைகள்லாம் சூழ்ந்து யாகத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்படுத்திருக்க முடியாத தாதிசே காதிபுத்ராத்வரே அந்த விஸ்வாமித்திர யாகம் இருக்கேன் அந்த யாகத்தில் ராட்சசர்களுடைய இடைஞ்சல்லாம் நிறையா இருந்தது. அப்போ அதில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுவானாக்க அழகான நடை போட்டு கொண்டு அங்கே சென்று அவள் எல்லாரும் விஸ்வாமித்திரை சம்ரட்சிச்சு விஸ்வாமித்திர யாகத்தில் யாகாக்கினியை சம்ரட்சிச்சு உனகா யாகம் பண்ண முடியாக ரிச்சிக்களெல்லாம் சம்ரட்சிச்சு அவள்லாம் ஹோமம் ஒழுங்காக பண்ண முடியாது பண்ணேன். ஆ இப்படியாக எல்லாரையும் நீ காப்பாற்றினாய்
என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் எப்பேற்பட்டதுன்னுட்டாக்க, இதனுடைய இந்த ரெண்டாம் பாதத்திலையும் நான்காம் பாதத்திலையும் ஒரே விதமான சப்தம் வருது. தெரிஞ்சா ரெண்டாம் பாதத்தில் ரெங்கினா 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 வருது, நான்காம் பாதத்தில் பாதுகா 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 பாதுகான்னு வருது. ஆக இப்படி ஒரே தினசான சப்தத்தை ரெண்டு இடத்துலையும் ரெண்டாம் பாதத்திலையும் நாலாம் பாதத்திலையும் அப்படி சீர்த்தினால இது அழகான ஒரு சப்த சித்திரம். இது அவருடைய சப்த சித்திரத்தை இதில் அமைத்து சுவாமி தேசிகன் சாதித்தபடி பாதபா 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 பாதபா. ஸ்லோகம் 939. பாதபா 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 பாதபா. இந்த ஸ்லோகத்தை பதம் பிரிப்போம். பாதபா 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 ஒரு வடி முழுக்கணும் ஒரே பாதம். அப்புறம் பாதபா 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 அபாதபா பாதபா 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 பாத்து அப்படின்ற பதம். அபாதபா அப்புறம் ஆதபா பாதபா அப்படின்னு மாதிரி பதச்சேதம் அதெல்லாம் பாதபா பாதபா பாதபான்னாக்க வேறுனால பழகக்கூடியவர்கள் மரங்கள் மரம் செடி கொடிகள்லாம் பாதபான்னு பேர். அபாதபன்னா அந்த சிறம் செடி கொடிகள் அதாவது பாதபம் சொன்னாக்க அசையா பொருள்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான். அபாதபா அப்படின்னு கேட்டோம்னாக்க அதை காட்டிலும் வேறுபட்ட வாயும் மற்ற பாதகம் இல்லாதவைகள்லாம் மற்ற பொருள்கள் தெரிஞ்சுதான். அது பெயர்பட்டால் நடக்கிற ஜங்கம பொருள்கள். அதனால் ஸ்தாவரம் ஜங்கம்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த ஸ்தாவர பொருள்கள் என்ன ஜங்கம பொருள்கள் என்ன இவர்கள் எல்லாரையும் ஆபாத இவர்கள்ட்ட இருக்க முடியாது என்ன இருக்குது வாழ்க்கை அப்படின்னு கேட்டோம்னாக்க பாபாத்துனார். பாபங்கள் நிறையா இருக்குது. பாபானி அச்சீதி பாபா பாபங்கள்லாம் சாப்பிட்றது. அதாவது ஜங்கம ஸ்தாவரங்களில் இருக்கும்படியான பாபங்களெல்லாம் இந்த பாதுகா தேவியானவர்கள் போக்குகின்றார். என்ன பேர்பட்ட ஏன் எதனால் போக்குறா அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவிடியில் அப்பா அப்போ ஏற்பட்ட பாவங்களை போகக்கூடியதான அப்போடு தீர்த்தத்தோடு கூடி இருக்கார்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவிடியில் திருமஞ்சனம் பண்ணுறான். திருமஞ்சனத்துவரத்திடம் பாதுகையில் விடுறது. அந்த பாதுகா தேசமானது ஜங்கமஸ்தாவரங்கள் எல்லாத்துக்கும் படுறது பட்டுதுனாக்க ஆக பாதுகா தேசத்தினால ஜங்கமஸ்தாவராதிகள் இருக்கும்படியான பாபங்கள் எல்லாம் ஒழிகிறது. இதனுடைய பாபத்தையும் போக்கக்கூடியவர்களாக இந்த பாதுகா இருந்துருக்கார். என்ன பேர் படுறது அப்படிங்கிட்டோனாக்க பாத பாதம்னா கால் நர்த்தம். இந்த உலகத்தை நாலு பங்கு ஓட்டமானாக்க என்ன மேலே மூணு பங்கு இருக்குது, முக்கால் பாகம் கஜாநதிக்கு மேலே இருக்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகம் பேர். கீழே கால் பாகம் இருக்குது. இந்த கால் பாகம்தான் லீலாவை ஊதி நாம் சொல்கிறோம் தெரிஞ்சுதான். அதனால் பாதம்னா அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தையும் கால் விபூதியான லீலாவை ஊதியும் அபாதங்கிறதுனால காலை தவிர மிச்சமாக இருக்க முடியாத முக்கால் இருக்க முக்கால் பாகமான போக விபூதி நிச்சய விபூதினு சொல்கிற மூலியம் அந்த நிச்சய விபூதியும் பா காக்கிறது. ஆக பாதியை தான் போக விபூதி நிச்சய லீலா விபூதி ரெண்டையும் பாதுகாக்கிறது. மேலையும் கீழையும் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது பாதுகா தேவி அப்படின்னா. அப்புறம் பாத பா பாத்து அப்பா பாத்து பாதம்னா ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் காப்பாற்ற ஒவ்வொருவர்களுக்கு கடமை இருக்கு. அவர்கள் புத்திரர்கள் அம்மா அப்பாவை அவசியம் காப்பாற்றணும் புரிஞ்சா. அதனால் பாதம்னா ரட்சிக்கப்பட வேண்டியவர்களான அப்பா அம்மாக்கள் அவர்களெல்லாம் பாபாது அப்படின்னாக்க நன்றாக காப்பாற்றுவர்கள். அதாவது அம்மா அப்பாவை யார் காப்பாற்றுறாரோ அவர்களையும் அப்பா பாது
அப்படி அம்மா அப்பாவை காப்பாற்றாமல் காந்தோல்ஜியாக தர்மசாஸ்திர முறை எப்படி நடக்காதவர்கள் இருக்காளே அவர்களையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டானாக்க நல்ல ஆறு பாபா அப்பா அம்மா